அலாப்டி பண்ணா வெறும் காத்து தான் வருது. ஆனா இங்க ஒருத்தர் விசில் அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் நிசாருதீன். மியூசிக்ல ஏதாவது ஒன்னு சாதிக்கணும் அப்படினு சொல்லி சின்ன வயசுல இருந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்தது. பட் வந்து ஒரு விசில் அடிச்சு ஒரு பெரிய லெவல்ல இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன் அப்படினு சொல்றது காரணம் என்னன்னா, வந்து பொழுதுபோக்கா நான் வந்து சும்மா நார்மலா வந்து வீட்ல அடிச்சிட்டு இருப்பேன். சோ வீட்ல அடிச்சிட்டு இருக்கப்ப வந்து ஆப்வியாஸ்லி விசில் அடிச்சா எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தப்ப வந்து நான் வந்து அத ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதை வந்து பல டெலிவிஷன் மீடியாஸ்ல பண்ணி இப்போ யூனிவர்சல் வேர்ல்ட் ரெக்கார்ட் போரம் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல எனக்கு வந்து ஒரு டாப் டேலண்ட் 2017 அப்படின்ற ஒரு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்கான என்னுடைய இந்த விசில் இசைக்கான அங்கீகாரம் கிடைச்சது. விசில்ல ஒருத்தர் டேலண்ட் படிச்சிருக்காரு, இன்னொருத்தர் பீட் பாக்ஸ் அதுல டேலண்ட் படிச்சிருக்காரு. அவர் பேர் தான் வந்து கேஷவ் ஸ்ரீராம். எல்லாருக்கும் வணக்கம். பீட் பாக்ஸிங்கிறது வந்து நம்ம வாய் மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரிக்கி வேஸ்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து பீட் சவுண்ட்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஆர்ட் தான் பீட் பாக்ஸிங். இப்போ இது எப்படி ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்குன்னு தான் சொல்லணும். என் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என்னோட சீனியர் ஒருத்தர் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை பார்த்துட்டு ஓகே எல்லோரும் சாப்பிட்றது தான் யூஸ் பண்ண மாதிரி நான் வாய்னா சாப்பிட தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை பேசுறது யூஸ் பண்ணுவாங்க. அது தவிர்த்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் அவர் பண்ணார். எல்லோரும் ஆரவாரமாக கை தட்டினாங்க. ஓகே இன்னமும் சம்திங் யூனிக்காக அதில் இருக்குன்ற விஷயத்தை பார்த்துட்டு நான் யூடியூப்பில் போயிட்டு அந்த வீடியோஸ் என்னது அதுன்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படியே படிப்படியாக வந்து ஓகே இதுக்கப்புறம் ஸ்டேஜ் வேணும், ஸ்டேஜ் பண்ணலாம், நம்மளும் போய் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆர்கெஸ்ட்ரா இல்லாம ஒரு மேடையில எங்களால ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட ஃபீல் கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் எங்களோட கான்செப்ட். சோ அப்படி நாங்க ஆரம்பிச்சது தான் WB பாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். சோ அது இப்ப வெற்றிகரமா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் போனீங்க பண்ணீங்கல்ல, சோ அங்க என்ன மாதிரி நீங்க வந்து பாடுனீங்க, நீங்க விசில் அடிச்சீங்க, அவர் பீட் பாக்ஸிங் பண்ணாங்க, அங்க எக்ஸாக்ட்டா வந்து என்ன நடந்துச்சு? ஒரு விசிலிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஓஷன் அளவுக்கு இருக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் ஒரு கேட்டகரி விசிலிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், டீத் விசிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தரப்பட்ட மக்களையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மொழிகள்லேருந்து ஒரு சாங்ஸ் எடுத்து எல்லா சாங்ஸையுமே வந்து எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஜேர்னல் ஆஃப் மியூசிக்ஸில் சூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிள் நான் இப்போ அங்கே பண்ண விஷயத்தை நான் ஒரு சாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஹிந்தியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். தமிழில் முடிக்கும்போது ஸோ அந்த ஒரு கிளாசிக்கல் டச்சோட நடுவில் வந்து நிறைய ஃபோக் பீட்ஸ், நம்ம ஜிம்கி கமல் சாங்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேமாக உள்ள சாங்ஸ் எடுத்து என்னால் இவ்வளோ ஸ்டெச்சில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்டெச்சில் அந்த சாங்ஸ் எடுத்து சேலஞ்சை பண்ணேன். ஸோ அதுதான். நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த வேலை? நான் போனேன், நான் எனக்கு ஒரு கடக்க வந்த ஸ்லாட்டில் நான் வந்து ஒரு டிஜே எஃபெக்ட்ஸில் நான் ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும், கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும். டிஜே எஃபெக்ட்ஸ்னாலே கேஷோ பி டிஜே எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி நான் எப்படி வந்துச்சுன்னா அது ஒரு த்ரோட் பேஸ்ன்ற ஒரு ஒரு சவுண்ட் எஃபெக்ட், அது அதுலேருந்து தான் டிஜேன்றது ஒரு பேஸ், அதுதான் பேஸ் அந்த சவுண்ட் தான். சம்திங் எப்படி வரும்னா இது அந்த எலக்ட்ரிக் எஃபெக்ட் கொடுக்கும், இது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணோன்னே டிஜே எஃபெக்ட் வந்துடும். பாட்டு கத்துக்கணும் அப்படின்னா வந்து ஸ்ருதி ராகம் அதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நார்மலாவே ஒரு இது இருக்கு.
விசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, சும்மா ஒரு தோராயமா எப்படி விசில் அடிக்கலான்னு எக்ஸாக்டா நீங்க வந்து எப்படி அதே பாட்டு கரெக்டா இது பண்றீங்க? ஒரு சாங் நம்ம ஒரு தடவை இல்ல பத்து தடவை கேட்கிறப்ப அந்த சாங்கோட ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த டியூன் வரும்போது இந்த இடத்துல இந்த சங்கதிகள் வரும், ஸோ இந்த இடத்துல இந்த வளைவு சுழிவுகள் வரும், இந்த இடத்துல ஸ்கேல் ஹை பீச்ல போகும், இந்த இடத்துல லோ. ஸோ இது எல்லாமே ஜென்ரலா நம்மளால முடியும். பட் அது ரொம்ப ஆர்வமா டெடிக்கேஷனா எடுத்து பண்ணும்போது அதுல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கமா பண்ணணும் அப்படின்றது தோணுது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த விசிலிங் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வம் வரும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சும்மா டிப்ஸ் கொடுக்குறீங்களா? இந்த விசில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பெருசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு டெய்லி ப்ரீத் ப்ராக்டிஸ், நம்ம நார்மலாக யோகா பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க, ஒரு மூச்சை உள்வாங்கி வெளியே எழுப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு 25 times 50 times நார்மலாக பண்ணும்போது நம்மளுடைய மூச்சு, அதாவது நம்மளுடைய நுரையீரல் நல்லா விரிஞ்சு நம்மளுடைய அந்த மூச்சு அந்த பாடல்களாக இசையில் நம்ம மூச்சை வச்சு தானே நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்ப அது நல்ல ஒரு நுரையீரலுக்கு ஒரு நல்ல இயக்கத்தை கொடுக்கும். பீட் பாக்ஸிங் இப்போ ஸோ நம்மளோட ஸ்டைலில் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஃபோக்கஸ்டாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்வால்மெண்ட், எந்த ஒரு விஷயமும் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இந்த நாலு விஷயம் தான் நான் கடைப்பிடிச்சிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன், இதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் இல்லை. சிங்கரோட நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும், ஒரு பீட் பாக்ஸரோட ஒர்க் பண்றது எப்படின்னு காமிச்சேன். ஸோ ஒரு சிங்கரோட நான் எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு சிங்கர் லெவல்ல இருந்து நீங்க ஒரு ரெண்டு வரி பாடுங்க. தவறு செய்கிறீர்கள், பரவாயில்ல இல்ல பரவாயில்ல, நீங்க பாடுங்க. இன் பேர் தான் சின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஃபேமிலியில் ஒருவனே. சூப்பர், தேங்க்யூ.